ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டுமான உடன்படிக்கை ஆவணத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம், அதாவது அக்ரிமெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த பில்டர்கிட்டருந்து வாங்குவோம். ஸோ அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம போடுவோம். அந்த அக்ரிமெண்ட் வந்து லீகலாக எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பற்றியோட வந்து பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் எழுதி சைன் வாங்குறதுங்கிறது வேறு, பட் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிற இது வேறு. ஸோ இப்போ இது வந்து கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கட்டுமான உடன்படிக்கை ஆவணம் இதில் வந்து டேஷ் வருடம், இந்த மாதம் இந்த தேதி, இந்த குடியிருப்பில் வசிக்கும் அவங்க பேர், அதுக்கப்புறம் அவங்களோட வயது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அடையாள அட்டை, இதெல்லாம் வந்து போட்டு, இவர் வந்து பில்டர், அதாவது இவங்க தான் வந்து இடத்துல இருந்து வீடு கட்டி கொடுக்குறவங்க, அதாவது இடமும் வந்து ஆல்ரெடி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு வீட்டை கட்டி இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க. அடுத்தது வந்து வாங்குவோரோட டீட்டெயில்ஸு, அதாவது யார், அவங்க பேர் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்களோட ஆதார் கார்டு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இவர் வந்து வாங்குவோர் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மதித்து எழுதி கொண்ட கட்டுமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் ஏ, பிசி அப்படிங்கிற மூணு ஷெடியூல் இருக்கும். ஸோ ஷெடியூல் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன சொத்து டீட்டெயில்ஸ், அதாவது யார்கிட்டருந்து அந்த சொத்தை வாங்கியிருக்காங்க, அது வந்து பில்டரோட தான், இல்லை வந்து வாங்குவோரே வந்து அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இடம் வச்சுருக்காங்க, வெறும் பில்டிங் மட்டும் கட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷெடியூல் ஏல இருக்கும். ஸோ அதைப்படி பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் ஏல விவரிக்கப்பட்ட சொத்தானது அதன் உரிமையாளரான யார் உரிமையாளர், சார்பாக அந்த ஆவணம் என்னென்ன, அந்த உரிமையானதில் டேஷ் அதிரடிக்கு பிரிக்கப்படாத பணியை அன்னாரிடமிருந்து வாங்குவர் கிரயம் பெற உத்தேசித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அது ஆல்ரெடி அவங்களோட லேண்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அடுத்தது அந்த ஆல்ரெடி அங்கே இடம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அங்கே கட்டடம் கட்டுறதுக்கு பேரூராட்சி அலுவலகத்தையோ இல்லை நகராட்சி அலுவலகத்திலையோ வந்து நான் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுக்குமாடி கட்டடத்தில் தனியாக வரும் குடியிருப்பு வீடுகளுக்கு ஏற்ப விகிதாச்சார முறையில், அதாவது ஆல்ரெடி அங்கே வீடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த விகிதாச்சாரத்தில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா அதாவது நார்மலாக வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா மீதி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சிட் பேக் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் விட்டது போக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு கட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ஷெடியூல் சியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஷெடியூல் சியில் விவரித்து சொல்லப்பட்டபடி இந்த ரூபாயை வந்து வாங்குபவர் வந்து பில்டர்கிட்ட வந்து செலுத்த வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ வந்து நான் ஒரு லேண்டை வந்து லேண்டையும் வீடையும் சேர்த்து ஒரு 50 லட்சரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அந்த 50 லட்சரூபா வந்து நான் முடிவு செஞ்சுருக்கேன், இதை வந்து கொடுக்குறக்கு அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கட்டடத்துக்கு சுத்தமானதும் அதுக்கப்புறம் மார்க்கெட் நிலவதை கேட்டபடியும் சொத்து பத்திரங்களுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு பில்டர் வந்து உறுதிமொழி சொல்லணும். அதாவது இப்போ வந்து நான் ஒரு 50,000 ரூபா லேண்டை வந்து 1 லட்சரூபா இல்லை 2 லட்சரூபா சென்ட் அப்படின்னு சொல்லி நான் விற்க முடியாது. அப்போது அதுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோடய பத்திரம் கிரையம் பட்டா சிட்டா எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து அங்கே சொல்லணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் சியில் சொல்லப்பட்ட மொத்த தொகை வந்து எவ்வளவு தொகை, அந்த கட்டடம் கட்ட அனைத்து செலவுகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து நான் கட்டடம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் காம்பவுண்ட் எனக்கு தனியாக வேணும், முன்னாடி வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு தனியாக வேணும் அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால மொத்தம் எல்லாத்தையும் அதே மாதிரி டெபாசிட் கட்டுறது எந்த செலவாக இருந்தாலும் அதுக்குள்ளே அடங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அக்ரிமெண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் சியில் இருக்கிற மாதிரி வாங்குபவர் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பில்டர்கிட்ட கண்டிப்பாக வந்து கொடுத்துடணும் அந்த காலக்கெடுவுக்குள்ளே. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த பில்டர் அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து இழப்பீடாக எடுத்துகிட்டு அந்த அட்வான்ஸ் தொகையை மீதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்படி காலக்கெடுக்கோள் வாங்குவோர் மீதும் மீதமுள்ள தொகையை ஷெடியூல் சியில் சொல்லப்பட்ட விவரப்படிக்கு கொடுக்க தவறினால் அல்லது பணப்பற்று விவரத்தில் ஏதாவது தாமதம் அல்லது வாங்குவோரால் கடன் பெற முடியாத நிலை ஏற்பட்டாச்சுன்னா இந்த கட்டுமான உடன்படிக்கை செல்லாமல் போவதுடன் மேற்படி சொல்லப்பட்ட இந்த ரூபாயை வந்து இழப்பீடாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அட்வான்ஸ் தொகையில் மீதி இருக்கிறத வந்து பில்டர் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி
ரூபாயும் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாயை வந்து அதிகாரப்பூர்வமாக சேரிக்கப்பட்ட பின்னக்கு அப்புறம் தான் கட்டடத்தை ஒப்படைக்கும் தருவாயில் தான் வந்து வாங்குவதற்கு பூர்ண உரிமை அந்த கட்டடத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பில்டிங் கட்டி முடித்த வரைக்கும் அவங்க வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா பில்டருக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பூரா தொகையும் பில்டருக்கு சேர்ந்தவுடன் தான் அந்த காலகட்டத்தில் குடியிருப்பை உடனுக்குடன் வாங்குவர்கிட்ட சேர்ப்பிக்க பில்டர் வந்து உறுதியளிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம பணத்தையும் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனை, அதனால் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து சமரசமாக போகணும் அப்படிங்கிறக்காக அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வாங்குவவர் எந்த விதமான துஷ்பிரயோகத்துக்கு அதை வந்து அந்த வீட்டை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் உறுதியளிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஒரு வீட்டுக்கு உண்டான ஒரு உடன்படிக்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் ஏல வந்து சொத்துக்கள் இருக்கும், ஷெடியூல் பியில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, ஷெடியூல் சியிலையும் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஷெடியூல் டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஷெடியூல் டியில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வர உதாரணத்துக்கு கடக்கால் வந்து கரெக்டாக வந்து முறையான ஆழம் எடுத்து அதில் வந்து ஒன்றரை அங்குல வந்து கருங்கல் ஜல்லி போட்டு அது மேலே வந்து பிளிந்த் பீம் போட்டு தான் கட்டுறோம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து தரை வரையும் ஃபுல்லாக வந்து செராமிக் டைல்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பூச்சி உரம் வந்து பில்டர் முடிவுப்படி உள்புறமும் வெளிப்புறமும் வந்து சூப்பர் சிம் பெயிண்ட்டு வந்து சிமெண்ட் நிறம் வந்து தகுந்தவாறு அப்படிங்கிறதுக்கு செவன் நேரத்துக்கு தகுந்தவாறு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து பூசி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து கதவுகள் வந்து என்னென்ன கதவுகள் போட போகிறோம், அதாவது மெயின் டோர் வந்து தேக்கு, அடுத்து வந்து ஃப்ளஷ் டோர் போடுறோம் அப்படிங்கிறது, ஜன்னல் கதவுகள் என்ன, அடுத்தது வந்து கபோர்டு, ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து கபோர்டு அமைச்சு தருவோம். அடுத்து வந்து சமையலறை வந்து எந்த மாதிரி வந்து சிங்க் வந்து எந்த மாதிரி இருக்கும், டேபிள் டாப் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க, கிச்சன் டாப் வந்து எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து டாய்லெட் எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம், டாய்லெட் வந்து க்ளோசெட் என்ன இருக்கும், வெஸ்டர்ன் டைப்பாக இல்லை வந்து நார்மல் ஏசியன் டைப்பா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பிளம்பிங் குழாய் இணைப்பு, குடிநீர் விவரங்கள்லாம் வந்து குடிநீர் குழாய், அதுக்கப்புறம் பிளம்பிங்கில் வெந்நீர் வந்து வர மாதிரி வந்து பண்ணி கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங்கு, ஸோ பெயிண்டிங்லாம் என்ன பண்ணி கொடுக்குறோம். அடுத்து வந்து மின்சார இணைப்பில் என்ன மின்சார இணைப்பு எல்லாம் கன்சீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சுவிட்ச் பாக்ஸு, என்ன லைட்டு, ஃபேனு, இதெல்லாம் என்ன மாட்டித்தரோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் மேற்படி இனங்கள் தவிர எவையேனும் வாங்குவோர் விருப்பத்திற்கு ஏற்ப தேவைப்பட்டால் அதற்குண்டான செலவினை வாங்குவோர் பில்டரிடம் இருந்து கொடுத்து செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இவர் வந்து நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு பில்டர், ஸோ எனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேறு வேணும் அப்படின்னா வாங்குவோர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு, இதுதான் வந்து ரெண்டு பேரும் சம்மதித்து எழுதி கொண்ட கட்டுமான ஆவணம், உடன்படிக்கை ஆவணம் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே வந்து சைன் பண்ணணும், ரெண்டு சாட்சிகள் வந்து போடணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான உடன்படிக்கை ஆவணம். ஸோ இப்படி தான் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.